ஆடும் பெரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் முருகா. முருகனடியார்களுக்கு வணக்கம். இன்று வேல் விருத்தத்தின் ஆறாவது பாடலின் விளக்க உரையை பார்க்க போகின்றோம். இறைவனை பற்றி நினைத்தலும் இறைவனுடைய புகழை பாடுவதும் அவனை பற்றி கேட்டலும் அவனை சென்று தரிசித்தலும் தான் இந்த மனித பிறவியின் நோக்கம் என்று ஆன்றோர்கள் கூறுகின்றார்கள். இதை திருநாவுக்கரசர் இவ்வண்ணம் பாடுகின்றார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற்குமுன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடிய எடுத்த உட்பாதமும் காணப்பெற்றாள் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இறைவனுடைய திருவுருவத்தை பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருப்பதால் இந்த மனித பிறவி வேண்டும் என பாடுகின்றார் திருநாவுக்கரசர் நாயனார். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இறைவன் புகழை பாடினாலோ அல்லது இறை செயலை செய்தாலோ நமக்கு மோட்சம்தான். ஒரு வேடன் வேட்டையாடி கொண்டு வெகு தூரம் சென்று விட்டான். அடர்ந்த காட்டு பகுதியாகியால் இருட்டியது கூட அவனுக்கு தெரியவில்லை. அப்போது சிங்கம் ஒன்று அவனை தாக்க வந்தது. அவன் பயந்து போய் அருகில் உள்ள மரத்தின் மீது ஏறி தான் தூங்கிவிட்டால் மரத்திலிருந்து கீழே விழுந்து சிங்கத்திற்கு இரையாகி விடுவோமோ என்று பயந்து இரவு முழுவதும் தூங்காமல் இருக்க மரத்திலிருந்து ஒவ்வொரு இலைகளாக பறித்து போட்டான். மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்திற்கு அது அர்ச்சனையாகிவிட சிவபெருமான் அகமகிழ்ந்து அவனுக்கு மோட்சமருளினார் என்று சிவராத்திரி பிறந்த கதையாக சிலர் கூறுவர். தெரியாமல் இறைவனுக்கு பூஜை செய்ததே மோட்சம் என்றால் தெரிந்து அவன் புகழை பாடினால் திருநாமம் கற்ற தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை பார்த்து பெருமாள் கூறுகின்றார். எனது திருநாமங்களை பாடிய உமக்கு ஒரு நாடு தருகின்றோம், அதை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறுகின்றார். உடனே தொண்டரடிப்பொடி ஆழ்வார், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேறே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று பாடினார். அதாவது உன்னுடைய திருநாமங்களை சொல்லி அதனால் பெறக்கூடிய இனிமையை விட்டுவிட்டு பரமபதத்திற்கு போய் அங்கே அனுபவிக்கின்ற அனுபவம் எனக்கு வேண்டாம். உன்னுடைய திருநாமத்தை கூறும் இன்பத்தை காட்டிலும் பெரியதும் உண்டோ என்று கூறுகின்றார். இப்படி இறைநாமத்தை கூறுவதால் உண்டாகும் இன்பத்திற்கு அளவே இல்லை. இது ஒரு புண்ணிய செயல். இதற்குத்தானே எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இறைவனுடைய திருநாமங்களை வைத்து அந்த பிள்ளையை அழைக்கும் போதெல்லாம் இறைவனை நினைக்கின்றோமோ இல்லையோ அவன் நாமத்தை கூறிய புண்ணியமாவது வந்து சேரட்டும் என்று வைக்கின்றோம். குமரன் என்று பிள்ளைக்கு பெயர் வைத்தால் குமரா என்று பிள்ளையை அழைக்க இறைவனை அழைப்பது போலாகின்றதல்லவா? சுந்தரர் அழுக்கு மெய் கொடு என்ற தேவாரத்தில் இவ்வாறு பாடுகின்றார். வழுக்கி வீழினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் என்று பாடுகின்றார். இதன் பொருள் வழுக்கி விழுகின்ற போதிலும் கூட ஐயோ அம்மா என்று நான் கூறவில்லை, உன்னுடைய திருநாமத்தை தான் கூறுகின்றேன். இவ்வாறு இறைவன் திருநாமங்களை கூறி புண்ணியம் சேர்க்கும் வகை ஒன்று. இன்னொரு வகை அவனுடைய புகழை பாடுதல். இதை அருணகிரிநாத சுவாமிகள் அழுதழுது உன் அருள் விரும்பி இனிய புகழ்தனை விளம்ப அருள் தாராய் என்று விரை மறுவு மலர் அணியும் என்ற பழனி திருப்போலில் பாடுகின்றார். இவ்வாறு இறைவனுடைய புகழையும் இறைவன் புரிந்த வீர செயல்களையும் அவனுடைய திருவிளையாடல்களையும் சிறு குழந்தைகளாக இருக்கும் போதிலேயே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திருவிளையாடல்களை கதைகளாக சொல்லி சொல்லி வீட்டில் வளர்க்கின்றார்கள். கோயில்களில் சூரன் போர் மற்றும் நாரதர் கொடுத்த மாம்பழ கதைகள் எல்லாம் சிறார்களை கவரும் விதமாக நாடகங்களின் பாணியில் நடைபெறுவது எதற்காக? சிறு குழந்தைகள் இறைவன் திருவிளையாடல்களையும் வீரச் செயல்களையும் பெருமைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும்
பெரியவர்கள் தாங்கள் இறைவனை பற்றி அறிந்து கொண்டதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காகவும் நடைபெறுகின்றது. ஒரு சில பெரியவர்கள் குழந்தைகள் விளையாட்டிலேயே இறைவனை உட்புகுத்துகின்றார்கள். குழந்தைகளை கிருஷ்ண ஜெயந்தியின் போது குழந்தை கிருஷ்ணனாக மற்ற நாட்களில் வேலனாக அலங்காரம் செய்துவிட்டு விளையாட விடுகின்றார்கள். இதன் மூலம் கடவுள் பற்றிய அறிமுகம் குழந்தைகளிடத்தில் வந்துவிடுகின்றது. குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகமல்லவா? அதனால் குழந்தைகள் விளையாடும் விளையாட்டில் கடவுள் பெருமைகளை பாடலாக உட்செலுத்திவிட்டால் குழந்தைகள் எளிதாக மனப்பாடமாக கடவுள் பெருமையை பாடுவார்கள். குழந்தைகளுக்கு விளையாட்டிற்கு விளையாட்டாகவும் எங்களுக்கு அவர்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கின்றார்கள் என்ற திருப்தியும் ஏற்படும் அல்லவா? நம் முன்னோர்கள் இதைத்தான் செய்தார்கள். தங்கள் குழந்தைகள் மற்றும் வீட்டில் இருக்கும் இளம் பெண்கள் விளையாடும் பந்தாட்டம் மற்றும் அம்மானை ஆட்டத்தில் கடவுள் புகழ் கூறும் விதமாக பாடல்களை உருவாக்கி அதை விளையாடும் போது பாடச் செய்தார்கள். அம்மானை ஆட்டம் என்றால் உருண்டையாக இருக்கும் மூன்று அல்லது ஐந்து காய்களை மேலே எறிந்து அவற்றை கீழே விழவிடாமல் பிடிக்க வேண்டும். முதலில் வரும் காயை பிடித்து அதனை மீண்டும் மேலே எறிந்து அது மேலே சென்று வரும் முன் அடுத்ததை கீழே விழவிடாமல் பிடிக்க வேண்டும். இதை பிடித்தவுடனேயே மீண்டும் இதனை மேலே எறிந்து அடுத்ததை விழவிடாமல் பிடிக்க வேண்டும். இதுதான் அம்மானை ஆட்டம். இதை சங்க காலத்தில் கலங்கு ஆடுதல் என்ற பெயருடன் இந்த விளையாட்டு ஆடப்பெற்றது. இந்த பந்தாடுதல், கலங்கு ஆடுதல் அல்லது அம்மானை ஆட்டம் போன்ற விளையாட்டுகள் ஒரு தாளத்திற்கு உட்பட்டு நடைபெறுவதால் இந்த தாள கதியை நிறைவு செய்ய அதற்கேற்ற சொந்தத்தில் பாடல் பாடுவார்கள். இதுதான் அந்த தெய்வத்தின் புகழ் கூறும் பாடல். இவ்வாறு நம் முன்னோர்கள் குழந்தைகள் விளையாடும் விளையாட்டில் இறைவன் பற்றி பாடும் பாடலை உட்செலுத்தி இதன் மூலம் குழந்தைகளுக்கு இறைவன் புகழை தெரிந்து கொள்ளவும் அவன் பாடல்களை பாடி புண்ணியம் சேர்க்கவும் வழி சமைக்கின்றார்கள். இளம் பெண்கள் ஆகின் வேலன் தன்னை மாலையிட வருவான், சூரனுடனான போரில் வென்ற இறைவன் தன் காதல் போரில் வெல்ல வருவான் என்று இறைவனை தன் காதலனாக பாவித்து பாடல்கள் பாடுவார்கள். அப்பொழுதும் இறைவன் புகழைத்தான் பாடுகின்றார்கள். விளையாட்டை தான் விளையாடுகின்றோம் என்று நினைத்து தங்களையும் அறியாமல் இறைவன் புகழை பாடுகின்றார்கள். இந்த விளையாட்டை பற்றி தான் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த வேல் விருத்த பாடலில் பாடுகின்றார். சிறார்களும் இளம் பெண்களும் வேலின் புகழை பாடிக்கொண்டே விளையாடல்களை விளையாடினர் என்று கூறுகின்றார். இப்போது வேல் விருத்த பாடலை பார்ப்போம். பந்து ஆடலில், கலங்கு ஆடலில், சுடர் ஊசல் பாடலினோடு ஆடலிலெல்லாம் பழம் தெவ்வர் கட்கம் துணித்து இந்திரற்கு அரசு பாலித்த திரள் புகழ்ந்தே. சந்தம் ஆறு நாள் மலர் குழல் அரம்பியர்களும் சசிமங்கை அணியர் தாமும் தன்னை அன்போடு பாடி ஆடும் பிரதாபமும் தலைமையும் பெற்ற வைவேல். பந்து ஆடலில், கலங்கு ஆடலில், கலங்கு ஆடல் என்றால் அம்மானை விளையாட்டு, முதலில் கூறினேன் அல்லவா. அந்த விளையாட்டிலும் சுடர் அதாவது ஒளி வீசும் ஊஞ்சல் பாடலினோடு ஆடலில் எல்லாம் கும்மி கோலாட்டம் போன்ற ஆட்டங்களில் எல்லாம் பழைய நாளில் வந்த பகைவர்களாகிய அரக்கர்கள், தெவ்வர் என்றால் பகைவர்கள், ஆக பழைய நாளில் வந்த பகைவர்களாகிய அரக்கர்கள் கட்கம், கட்கம் என்றால் பால், பகைவர்களுடைய பாலை அடக்கியதால். இதன் மூலம் சுவாமிகள் முருகனின் வேல் பகைவர்களை தோல்வியுறச் செய்து வெற்றியை கொள்ளுதலை குறிப்பிடுகின்றார். துணித்து, துணித்து என்றால் வெட்டிய என்று பொருள். வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தகைய அதனால் என்று கந்த சஷ்டி கவசத்தில் வருகின்றது அல்லவா? இவ்வாறு பகைவர்களை வெட்டி இந்திரனிற்கு மீண்டும் அரசாட்சியை பெற்றுக் கொடுத்த திறமையே
புகழ்ந்து பாடுகின்றார்கள். யார் பாடுகின்றார்கள், யார் பாடுகிறார்கள் என்று சுவாமி நேரடியாக கூறவில்லை. ஆனாலும் சிறுவர்களும் இளம் பெண்களும் தானே பந்து ஆடலும் கலங்கு ஆடல்களும் செய்வார்கள். முன்னர் நான் கூறியபடி வேலின் புகழை பாடலாக பாடிக்கொண்டு விளையாடுகின்றார்கள். ஆகவே அவர்கள் பாடலிலும் வேல்தான் போலப்படுகின்றது. இவ்வாறு வேலின் புகழை பூமியில் பாடுகின்றார்கள் என்று சுவாமி காட்டுகின்றார். பின்னர் தேவேந்திர லோகத்தை நமக்கு காட்டுகின்றார். சூப்பேரணி கெட்டது, தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. அதனால் தேவேந்திரனுடைய ஆட்சி அவனுக்கு மீண்டும் கிடைத்தது. ஒரு ஆணிற்கு செய்யும் தொழிலே உயிரை விட பெரியது. அதனால் அவனது அரசாட்சி கிடைத்ததென்று அவன் வேலை புகழ்வான். ஆனால் ஒரு பத்தினி பெண்ணிற்கு எது பெரியது? தன் உயிரையும் விட, ஏனைய செல்வங்களையும் விட தனது மாங்கல்யம் தானே பெரிது என்று நினைப்பாள். சூரனால் போக இருந்த தேவேந்திரன் உயிரை இந்த வேல் காப்பாற்றிவிட்டதே என்ற நன்றி கடனோடு இந்திரனுடைய பத்தினியாகிய இந்திராணி வேலை நன்றியோடு புகழ்வாள். இதை கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாத சுவாமிகள் இவ்வாறு பாடுகின்றார். சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகர என்று பாடுகின்றார். சசிதேவி என்றால் இந்திராணி. இந்திராணியின் மாங்கல்யத்தை பாதுகாத்த அருளியவனே, கிருபாகரனே என்பதுதான் இதன் பொருள். தனது மாங்கல்யத்தை காத்தருளிய வேலை அவள் புகழ்வாள்தானே. அவ்வாறு அவள் வேலை புகழ்ந்த வண்ணம் ஏனைய தேவலோக கன்னிகளோடு அவள் வேலை புகழ்ந்து ஆடிப்பாடும் பெருமையையும் புகழையும் உடையது இந்த வேல் என்று இந்த வேல் விருத்த பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் கூறுகின்றார். முதலில் மன்னகம், இப்பொழுது விண்ணகம். தொடர்ந்து பாடலை பார்ப்போம். சந்தம். சந்தம் என்றால் அழகு. அழகு விளங்கக்கூடிய அன்றைய நாளிற்குரிய புதிய மலரை கூந்தலில் சூடும் அரம்பியர்கள். அரம்பியர்கள் என்றால் தேவ கன்னிகள். சந்தம் ஆறு நாள் மலர் குழல் அரம்பியர்களும். சசிமங்கை. சசி என்றால் இந்திராணி. அந்த இந்திராணியோடு அவளுக்கு ஒப்பான ஏனைய தேவலோக மாதர்களும் தன்னை, அதாவது வேலினை, அன்போடு பாடியாடும் பிரதாபத்தையும், பிரதாபம் என்றால் வீரம், வீரத்தையும், எல்லோருக்கும் மேலானது என்ற தலைமையையும் பெற்ற அழகிய வயல். இவ்வாறு வானகமும் மன்னகமும் வேலை மெச்சி புகழ்வதை நாம் காணலாம். இத்தகு பெருமை வாய்ந்த வேல் யாருடையது என அடுத்த வரிகளில் அருணகிரிநாத சுவாமிகள் கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். மந்தாகினி தரங்க சடிலருக்கு அரிய மந்திர உபதேச நல்கும் பரதேசிகன் ஹிஞ்சுக சிகா அலங்கார வாரணக்கொடி உயர்த்தோன் கொந்து ஆர்மல கடம்பும் செச்சை மாலையும் குவளையும் செம்காந்தளும் கூதாள மலரும் தொடுத்தணியும் மார்பினன் கோலத்திருக்கை வேலே. கங்காதேவியை தேவலோகத்தில் மந்தாகினி என அழைக்கின்றார்கள். தரங்கம் என்றால் அலை. சடிலர் என்றால் சடாமுடியை உடையவர். ஆக அலைகள் மோதுகின்ற கங்கையை சடாமுடியில் தரித்த சிவபெருமானுக்கு அரிய பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்து அருளும் வரதேசிகன் சிறந்த ஆசிரியன். கிஞ்சுக. கிஞ்சுக என்றால் சிவப்பு நிறம். சிகா என்றால் சிகையைத்தான் இங்கு சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். சிகை என்றால் தலைமுடி, இங்கு கொண்டு என்று பொருள் வரும். ஆக சிவந்த அழகிய கொண்டையை உடைய வாரண கொடி. வாரணம் என்றால் சேவல். சேவற்கொடியை உயர்த்தோன், அதாவது சேவல் கொடியை உயர்த்தி பிடித்திருப்பவனும் பூங்கொத்து போல் விளங்கும் க
கடப்ப மாலையையும் செச்சை மாலையையும் அணிந்திருப்பவன். செச்சை என்றால் வெற்றி மலர். வெற்றி புனையும் வேலே போற்றி என்று கந்த சஷ்டி கவசம் பாடுகின்றதல்லவா? முருகன் கடப்ப மாலையையும் செச்சை மாலையையும் அணிந்திருப்பவன் என சரண கமலாலயத்தில் என்ற சுவாமி மலை திருப்புவலில் அருணகிரிநாத சுவாமிகள் இவ்வாறு பாடுகின்றார். கடக புய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை செச்சே கமலும் மனமார் கடப்பம் அணிவோனே என்று பாடுகின்றார். அதாவது வீரக்கவசம் அணிந்திருக்கக்கூடிய புஜம் மீது ரத்தினம் மற்றும் பொன் மாலைகளோடு செச்சை மற்றும் வாசம் நிறைந்த கடப்ப மாலையையும் அணிவோனே என்பதுதான் பொருள். வேல் விருத்த பாடலை தொடர்ந்து பார்ப்போம். குவளையும். குவளை என்றால் செங்கல்வம். இதை அணிவதால் தானே செங்கல்வராயன் என்று பெயர் பெற்றான் முருகன். செம்காந்தன். சங்க நூலான குறுந்தொகையில் சிவந்த காந்தல் மலர்கள் முருகனுடைய மலையில் பூத்திருக்கின்றன என்று இப்படி பாடுகின்றது. சேய் குன்றம் குருதிப்பூவின் குலைந்த காந்தட்டே. முருகனை சேய் எனவும் சேயோன் என்றும் அழைப்பர். அந்த வகையில் சேயினுடைய அதாவது முருகனுடைய மலை மீது இரத்தம் போன்ற சிவந்த காந்தல் மலர்கள் கொத்து கொத்தாய் பூத்துள்ளன என்பதுதான் அதன் பொருள். தொடர்ந்து வேல் விருத்த பாடலை பார்ப்போம். செங்காந்தல் மலர் முருகனுக்கு உகந்த மலர் என அந்த குறுந்தகை பாடலில் இருந்து நாம் அறிந்து கொண்டோம். கூதாள மலரும். முருகன் கூதாள மலரை அணிபவன் என அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அனுபூதியிலும் குறிப்பிடுகின்றார். கூதாள கிராத கூலிக்கு இறைவா என்று பாடுகின்றார். ஆக இந்த வேல் விருத்த பாடலில் முருகனுக்கு உகந்த மலர்களாக கடம்பு, செச்சை, குவளை, செங்காந்தல், கூதாளம் ஆகியவற்றை சுவாமி குறிப்பிடுகின்றார். இதில் குறாமலரை குறிப்பிடவில்லை. குறாமலர் அல்லது குறவம் என அழைக்கப்படும் குறாமலரும் முருகனுக்கு உகந்ததுதான். அதை கந்தர் அலங்காரத்தில் குறாக்குனை தண்டியந்தால் அருளா என்றும் அகல்வினை என்ற பழனி திருப்புகளில் கல்சேர் வெற்றி குறவு பயில் நற்றால் பற்றுவது ஒரு நாளே என்றும் பாடுகின்றார். இந்த வேல் விருத்தத்தில் இந்த மலர்களை எல்லாம் அதாவது கடம்பு, செச்சை, குவளை, செம்காந்தல், கூதாள மலர் ஆகிய மலர்களை எல்லாம் தொடுத்து மாலையாக அணியும் மார்பை உடையவன் என முருகனை குறிப்பிடுகின்றார். அவனுடைய அழகிய திருக்கைகளில் அவ்வாறு மாலையை தொடுத்து அணியக்கூடியவனாகிய முருகனுடைய அழகிய திருக்கைகளில் கோல திருக்கைகளில் இருக்கக்கூடிய வேலே வானகமும் மன்னகமும் ஆடியும் பாடியும் போற்றும் வேல் என்று இந்த வேல் விருத்தத்தின் ஆறாவது பாடலில் சுவாமி குறிப்பிடுகின்றார். இத்துடன் வேல் விருத்தத்தின் ஆறாவது பாடலிற்கான விளக்க உரை முற்றிட்டு மேலும் விளக்க உரை தொடரும். மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.